ஹானரபிள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. மாரிதாஸ் எஃப்ஐஆர் கிராஷ் பண்ண வழக்கு, பிபின் ராவத் ஹெலிகாப்டர் அண்ட் 13 அதர்ஸ் அந்த கிராஷில் சில கருத்துக்களை பதிவிடுகிறார். அவர் மேலே டு சாட்டிஸ்ஃபை சம் அதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தமிழக காவல்துறை உடனே 124, 153A, 504, 505B அப்படின்னு ரெண்டு பிரிவினருக்கே கலவரத்தை ஏற்படுத்துறது, ஜாதி பிரிவினையை தூண்டுறது, அரசுக்கு எதிராக கழகத்தை ஏற்ப இந்த மாதிரிலாம் வழக்க போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் பெயிலுக்கு போனால் அவருக்கு பிரச்சனை வரும் தெரியும். அதனால் நேரம் என்ன பண்ணுறாரு, 452 சிஆர்பிசியில் கிராஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லாஸ்ட் மிஸ்டர் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அப்புறம் வரும் அதிரடியான கேள்விகள்லாம் கேட்குது, ஏகப்பட்ட கேள்விகள். சுப்பிரமணிய சுவாமி அவர் மேலே கேஸ் போட்டிங்களா, ஜெயலலிதா வழக்கு சந்தேகம் அது அது கேஸ் போட்டிங்களா, என்ன ஆர்டிகல் 19(1A) அதான் இம்பார்ட்டன்ட். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், பிரிட்டிஷ்கார் சுதந்திர காத்து நம்ம சுவாசிட்டு இருக்கோம். அது என்னது, அந்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதான் அதுதான் அதில் ஒன்று 19A, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சு சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நான் கிரண் கோபால் கேஸ், டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி கேஸ், எத்தனை நம்ம ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது அப்படியே இந்திய வரலாற்றில் இடம்பெற்று விட்டார். ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் மீண்டும் அதை வந்து உறுதிப்படுத்தி அப்பல் பண்ணி மாரிதாஸ் மேலே போட்ட வழக்கில் எந்த விதமான பிரமாவேசியும் கிடையாது, மெட்டீரியலும் கிடையாது, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண மெட்டீரியலும் கிடையாது, அது இல்லீகல் அபியூஸ் ப்ராசஸ் ஆஃப் லா என்று. இது மாரிதாஸ்க்கு மட்டும் ரெண்டும் கிடையாது, சுதந்திர காற்றை சுவாசித்து கருத்துரிமை பேச்சுரிமைக்கு ஆதரவாக குரல் எழுப்பும் நம்மை போன்ற அட்வொகேட் ஃபெட்டர்னிட்டிக்கே வந்து பெரிய பெருமை. இது த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே உறுதிப்படுத்தி அப்பல் பண்ணியிருக்காரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள். அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்கள் எங்களின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி ஹானரபிள் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கின்றார்களே, நீதியை நிலைநாட்டுகிறார்களே, நீதி வந்து நிலைநாட்டப்படுகிறது, ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டர்ட், அப்பியர்ஸ் டு பி, சீம்ஸ் டு பி அப்படின்னு நினைக்கும் பொழுது சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய ஒரு பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. எங்கிருந்தோ வந்தார் இடைச்சாதி நான் என்றார், இன்றிவரை யாம் பெறவே என்னதுவும் செய்து விட்டோம். ஹானரபிள் ஜஸ்டிஸ் எங்கிருந்தோ வந்தார் நீதியை நிலைநாட்டினார். வணக்கம்.